சந்திராயன் 3 விண்கலம் வெற்றிகரமாக 5வது சுற்றுவட்ட பாதைக்கு உயர்த்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. தொடர்ந்து விண்கலம் நிலவை நோக்கி பயணிக்கச் செய்யும் செயல்முறை ஆகஸ்ட் 1 நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 1 வரை மேற்கொள்ளப்படும் எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தரை கட்டுப்பாடு மையத்திலிருந்து விண்கலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் லோக் ஆயுக்தா சிறப்பு படை காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க வாங்கிய லஞ்ச பணத்தை அரசு அதிகாரி ஒருவர் அப்படியே தனது வாய்க்குள் திணித்து மென்று விழுங்கிய காணொலி வெளியாகியுள்ளது. கத்மி என்ற பகுதியில் உள்ள வருவாய்த்துறை அலுவலகத்தில் மக்கள் நல பணிகளுக்காக அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து லோக் ஆயுக்தா சிறப்பு படை காவல்துறையினர் அதிரடியாக அங்கு சோதனையிட்டனர். அப்போது காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க வாங்கிய லஞ்ச பணம் ரூபாய் 4500 அப்படியே தனது வாய்க்குள் திணித்து அரசு அதிகாரி மென்று விழுங்கினார். இது தொடர்பான காணொலி தற்போது வெளியாகியுள்ளது. மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என மாநிலங்களவையில் அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரை வலியுறுத்தினார். பழங்குடியினர் பட்டியலை திருத்துவதற்கான மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்ற தம்பிதுரை, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு பழங்குடியினருக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளையும் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதாக அவர் தனது பேச்சின் போது குறிப்பிட்டார். படுகர், வால்மீகி மற்றும் கோயர் ஆகிய சமுதாயங்களுக்கும் பழங்குடியினர் அந்தஸ்து வழங்க வேண்டும் என தம்பிதுரை கேட்டுக்கொண்டார். தெலுங்கானாவில் சிமெண்ட் தொழிற்சாலையில் கட்டுமான பணியின் போது லிப்ட் அருந்து விழுந்த விபத்தில் 5 உயிரிழந்தனர். சூர்யாபேட்டா மாவட்டம் மேலச்சிறு பகுதியில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 500 உயரத்தில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென லிப்ட் அருந்து கீழே விழுந்தது. இந்த விபத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 5 உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளது புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டில் கடந்த ஜூலை 22 வரை 190 டெங்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மே மாதத்தில் 23 ஜூன் மாதத்தில் 40 இருந்த டெங்கு பாதிப்புகள் ஜூலையில் 22 நாட்களில் 63 அதிகரித்துள்ளது. முந்தைய ஆண்டுகளில் ஏற்பட்ட டெங்கு பாதிப்புகளையும் விட தற்போது பாதிப்புகள் அதிகம் இருப்பதும் மாநகராட்சி சுகாதாரத்துறை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. மழை வெள்ளம் காரணமாக டெங்கு பாதிப்புகள் மேலும் உயரும் என மாநகராட்சி கருதுகிறது. இதையடுத்து தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவது உள்ளிட்ட பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. மும்பை காவல்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை சேர்ப்பதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் அம்பதாஸ் தன்வே, காவல்துறையில் தற்காலிக அடிப்படையில் வெளிநபர்களை சேர்ப்பது அத்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்தாக அமையும் என தெரிவித்தார். ரஷ்யாவில் வாக்னர் படைகள் அரசுக்கு எதிராக திரும்பியது போன்ற ஒரு நிலை எங்கும் ஏற்படலாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் அரசை எச்சரித்தார். மும்பை காவல்துறையில் கான்ஸ்டபிள் பணியிடங்கள் ஏராளமாக காலியாக உள்ள நிலையில் அவற்றை 3000 ஒப்பந்த பணியாளர்களை கொண்டு நிரப்ப மகாராஷ்டிரா அரசு திட்டமிட்டுள்ளது. ஒப்பந்த ஊழியர்கள் என்ற பெயரில் ரவுடிகள் கூட காவல்துறைக்குள் நுழையலாம் என காங்கிரஸ் மேலவை உறுப்பினர் பாய் ஜாக்தாப் அரசை எச்சரித்தாா்.